அல்லேலூயா. எபேசியர் நிருபம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் நிருபத்தில் 1:3 14 வசனம் வரையிலும் வாசி கேட்போம். எபேசியர் நிருபம் 1:3 14 வரையிலும். கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருக்கும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். 3:12 வரை உள்ள காரியம் ஒரே வாக்கியம் என்று சொல்லி, கிரேக்க பதத்தில் ஒரே வாக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வார செய்தியை மாத்திரம் லேசாய் சொல்லிவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். கடந்த வார செய்தி என்ன? அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்க நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்க ஊழகத்தில் இருக்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று சகலமும் கூட்டப்பட வேண்டும் என்று. அப்போ எதனால் கூட்டுவார்? தேவ கிருபையால், தேவ தயவால். அல்லேலூயா. யாருக்குள் கூட்டுவார்? கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று. ஏன் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும்? ஏனால் அவருக்காக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் இழந்து போனது ரட்சிக்க அவரே வந்தார். அவரே வந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னையே பலியாய் தந்தார். அல்லேலூயா. அதனால் நியதி என்னென்னா அவருக்குள்ள தான் செய்ய வேண்டும், கூட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எவைகள் அவருக்குள்ளே கூட்டப்படும்? பரலோகத்தில் இருக்கையிலும் பூலோகத்திற்கும் சகலமும் அவருக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. எப்பொழுது கூட்டப்படும்? பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. எப்படி கூட்டப்படும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாம மருவமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. இதுதான் கடந்த வாரத்தில் நாம் கேட்ட ஆண்டுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மோடு கூட பரிசுத்தாவியான விசேஷமாக இடைபடுவாராக. இந்த நாளில் 3 நாம் 14 வரையிலும் வாசித்தோம். ஏன்னு சொன்னால் அந்த வசனங்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன முக்கியமான காரியம் என்று சொன்னால், அங்கே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், 3 பாருங்கள், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் யாரை ஆசீர்வதித்திருக்கிறார்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், யாரை? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க, மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், நம்மை. அல்லேலூயா. யாரை ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் யாரை தெரிந்து கொண்டபடியே? என்னங்க சொல்ல மாட்டேன், யாரை தெரிந்து கொண்டபடியே? நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. பிரியமானவர்களுக்கு தாம் நமக்கு தந்தலின தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு மகிமைக்கு தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு பிரியமானவர்களுக்கு தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே யாரை இயேசு கிறிஸ்து மூலமாக சுவியார புத்திரராகும்படி? யாரை? நம்மை. அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுயார்ப்புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபை ஐஸ்வர்யத்தின்படியே, இவரை இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் யாருக்கு உண்டாயிருக்கிறது? நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் யார் இடத்துல பெருக பண்ணினார் சொல்லுங்க? யார் இடத்துல பெருக பண்ணினார்? எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறு விலங்கு நியமித்தபடி பலவத்திற்கும் புலவத்திற்கும் சகலமும் கிறிஸ்துக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்த ரகசியத்தை யாருக்கு அறிவித்தார் சொல்லுங்க? யாருக்கு அறிவித்தார்? எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. மேலும் கிறிஸ்து முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள், அல்லேலூயா, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, இல்லையா, கிறிஸ்துக்களே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு. எப்படி சொல்ற பாவலு? மேலும் கிறிஸ்து முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமை புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே யார் முன்குறிக்கப்பட்டு? நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? நீங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் லட்சியப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் அவருக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பது ஆவியானவர். யாருடைய சுதந்திரத்தை அச்சாரமாக இருக்கிறார் சத்தமாக சொல்லுங்க? யாருடைய சுதந்திர அச்சாரமாக இருக்கிறார்? நம்முடைய சுதந்திரத்தை அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் நாம் பார்த்தது எல்லாமே தனிப்பட்ட விதத்திலே நாம் பார்த்தோம். என்னை ஆண்டவர் தெரிந்து கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்தார், என்னை அவர் பிள்ளையாக முன்குறித்திருக்கிறார், எனக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது, என்னிடத்தில் அவர் கிருபையை பெருக பண்ணி இருக்கிறார், இந்த காரியங்கள் என்னை அவர் கூட்டி சேர்க்க போகிறார், எனக்கு நான் என்னை அவர் முத்திரை போட்டிருக்கிறார், எனக்குள்ளே பரிசுத்தாவியார் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு பார்க்கிறது நம்மை நமக்கு என்று பார்க்கிறோம். அப்படி நம்மை நமக்குன்னு சொல்லி சொன்னா ஒரே வார்த்தையில் சொன்ன எப்படி சொல்லலாம்? நம்மள சேர்த்து எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறதுக்கான விசேஷித்த சபை என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தனால் விசேஷமாக விசேஷித்த சபையாரோட நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவாராக. அல்லேலூயா. விசேஷித்த சபை அப்படின்னா எந்த விதத்துல விசேஷித்த சபை என்ன? ஒரு ஐந்து காரியங்களை, ஐந்து விதத்துல நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஐந்து விதத்துல நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. எந்த ஐந்து விதத்தில் விசேஷமானவர்கள் வாசிங்க? அதில் எபேசியர் 1 மூன்றாவது வசனம் 4 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷித்த சபை என உலக தோற்றத்துக்கு முன்னே முதலாவது காரியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சபை நம்முடைய சபை. நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? உற்சாகமலையில சொல்லுவோமா? தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சபை. அது வசன சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் உண்டு, எத்தனையோ அமைப்புகள் உண்டு, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எத்தனையோ இயக்கங்கள் உண்டு, சங்கங்கள் உண்டு, கூட்டங்கள் உண்டு, கிளப்ஸ் உண்டு, காஸ்மோபாலிட்டன் கிளப், பிரசிடென்சி கிளப், லைன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப், எத்தனையோ சங்கங்கள், கூட்டங்கள், அமைப்புகள், இயக்கங்கள், எத்தனையோ மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ உண்டு. அதில் கூடுகிற கூட்டங்கள் எவ்வளவோ உண்டு, எவ்வளவோ ஜனங்கள் அதில் கூடுகிறார்கள். ஆனால் அந்த எந்த கூட்டத்தையும் தேவன் என்ன செய்வதை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள உலகம் தோன்றதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டதுன்னு சொன்னா சபையை தெய்வம் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னமே ஆண்டவருக்கு தெரியும் காமராஜபுரத்துல 2008 ஒரு சபை எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இவங்கெல்லாம் இருப்பாங்க, என் பிள்ளைகளாம் இருப்பாங்கன்னு நம்ம எல்லாரையும் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நேசர்கள் முன்கூட்டிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்படாமல் நம்ம யாரும் உள்ளே இருக்க முடியாது. அல்லேலூயா. இது மனிதனால் உண்டானது அல்ல, இது மனிதனால் உண்டானது அல்ல. மனிதன் மூலமாய் அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் இது மனிதனால் உண்டானது அல்ல, இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. யார் தீர்மானித்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா எவ்வளோ விசேஷமானவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. அல்லேலூயா.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விசேஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குறித்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமானவர்கள் தான் செய்ய முடியும், நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறார் இல்லையா. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே உபாகமும் 14 அதிகாரத்தில் உபாகமும் 14 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிங்க. உபாகமும் 14:2 ஆ ம் அவங்களுக்கு ஒரு மைக் கொடுவா, அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஆ, இங்கே யார் இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லியிருக்கு? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆ, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையே தெரிந்து கொண்டார். நல்ல கரங்கதெல்லாம் சொல்லுவோமா? இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரேல் ஜனங்கள் சரியா உங்களை தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் வாசிங்க, உபாகமம் 7 அதிகாரத்தில் 6-7 வசனங்கள். உபாகமம் 7:6-7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். 14:2 சொல்லுச்சு, எல்லா ஜனங்களிலும், பூமியில சகல எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அவர் எப்படி தெரிந்து கொண்டாரா, அவங்க அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை சொல்லப்படும் அவங்களை குறித்து, அன்பு கூர்ந்தார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இதனால என்ன விசேஷம், அவர் தெரிந்து கொள்ளதால் என்ன விசேஷம் அப்படின்னா, இவங்களை பத்தி அந்த உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பாருங்க. தெரிந்து கொள்ளதுனால இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 வாசிங்க. உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், நான் உண்டு பண்ணின, தேவன் சொல்றார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், புகழ்ச்சியிலும், புகழ்ச்சியிலும், கீர்த்தியிலும், மகிமையிலும், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, அல்லேலூயா, சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே, நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும், சகல ஜாதிகளிலும், நான் உன்னை கீர்த்தியிலும், புகழ்ச்சியிலும், நான் உன்னை வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, சரியா, ஏதோ மனுஷன் தெரிந்து கொண்டது இல்லை, நம்மளை ஏதோ ஒரு கம்பெனி நம்மளை தெரிஞ்சுக்கிடுச்சு இல்லை, ஏதோ ஒரு அரசியல் கூட்டமை தெரிந்து கொண்டது இல்லை, ஏதோ ஒரு இயக்கம் நம்மை தெரிந்து கொண்டது இல்லை. யார் தெரிந்து கொண்டானா, உலகம் தோன்றுறதுக்கு முன்னமே. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் உருவாவதற்கு முன்னமே, தகப்பனும் தாயும் திருமணம் செய்வதற்கு முன்னமே, அல்லேலூயா, உலகம் உண்டாவதற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி அந்த தெரிந்து கொண்ட கூட்டத்தை பற்றி எப்படி போட்டிருக்கு தெரியுமா, அந்த உபாகமம் 33 அதிகாரத்தில் உபாகமத்தையே காமிக்கிறேன். உபாகமம் 33 அதிகாரத்தில் 29 வசனம் வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம். 33 நீ உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. உனக்கு இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை விசேஷமானது. அல்லேலூயா. அதனால் பவுல் இப்போ இது பழைய ஏற்பாடில் சொன்னேன், பவுல் புதிய ஏற்பாடில் என்ன சும்மா சொல்கிறாரு, புதிய ஏற்பாடில் ரோமர் 3 அதிகாரத்தில் 1:1, 2 வசனம் வாசிங்க. ரோமர் 3:1, 2 வசனம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அவங்களுக்கு விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாக, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. யூதர்களை சொல்றார், ஏன்னா அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றனால அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் மேன்மை எப்படிப்பட்டதுன்னா, அது எவ்விதத்திலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நமக்கு பொருந்தும்.
நல்ல கரங்கு தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு மிகுதியா இருக்கிறது? வாசிங்க. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அல்லேலூயா. நம்ம கைகளில் ஆண்டவருடைய வார்த்தை ஏந்தி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய இருதயங்களில் ஆண்டவருடைய வார்த்தை பதித்துக் கொண்டிருக்கிறோமே, அது விசேஷித்த மேன்மையாமே. அல்லேலூயா. பாருங்க, இன்னும் அவங்க அவங்களை சிறப்பு சொல்லும் போது அவர் சொல்றார் பவுல், அந்த ரோமர் 9 அதிகாரத்தில் வாங்க, ரோமர் 9 அதிகாரத்தில் அவர் சொல்ற காரியத்தை பாருங்க, 4வது வசனம் 5வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி அவர்களில் பிறந்தாரே, இவர் என்னென்று அல்லேலூயா. எல்லாம் அவர்களது. அந்த வசனம் பாத்தீங்களா, எல்லாம் அவர்களுக்குரியதே, எல்லாம் அவர்களுக்குரியதே அப்படிதான் சொல்லப்படுது. நல்லா பாருங்க, 4வது வசனத்தை பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரம் மகிமை உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தேவாராதனை வாக்குத்தத்தம் எல்லாம் அவர்களுக்குரியது. ஏன்னா அவர்கள் மேன்மை உள்ளவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அதே தேவன் தான் உங்களை என்னையும் உலகம் தோன்றதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை மேன்மையும் நமக்கும் சொந்தம். அல்லேலூயா. நான் நமக்கும்னு ஏன் சொல்றேன்னா, பவுல் பேசுற மாதிரி பேசுறேன், நீங்களும் அப்படின்னு நமக்கு, நான் புறஜாதிகளாகி நமக்கு. அல்லேலூயா. இது எப்படி நமக்கு வந்துச்சு, எப்படி நமக்கு வந்துச்சு, அந்த ரகசியம் எபேசியில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. எபேசியில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். அதே அது என்னவெனில், புறஜாதிகளாகி நாம புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், அதான் யூதர்களுக்கு உடன் சுதந்திரமாய், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்ததுக்கு, யூதர்களோடு நாம ரட்சிக்கப்படுகிற யூதர்களோடு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், உடன் பங்காளிகமாயிருக்கிறோம் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நீங்களும் நானும் உடன் பங்காளி. ஹல்லேலூயா. எல்லா வாக்கு தத்துவம் நமக்குரியது. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சரியா, எதனால் உண்டானது அந்த வசனமே சொல்லு, எதனால அது என்ன வேலை, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. அல்லேலூயா. சுவிசேஷம் என்னையா, ஏசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து, நமக்காக அவர் ரத்தம் சிந்தி, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து, நம் பாவ கடனை அடைத்து அடக்கம் பண்ணப்பட்டு, 3வது நாள் இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனாலே இன்றைக்கு இந்த ஸ்டாக்கியம் பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவங்க அவங்க எதனால் அன்பு கூறப்பட்டாங்க தெரியுமா, எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க தெரியுமா, எதனால, இங்கே ரோமர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க எதனால், ரோமர் 11வது அதிகாரத்தில் 28வது வசனம் வாசிங்க. ரோமர் 11:28. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிதாக்கள் நிமித்தம், அவர்கள் பிதாக்கள் நிமித்தம், யார், ஆபிரகாம் நிமித்தமா, ஈசாக்கு நிமித்தமா, யாக்கோபு நிமித்தமாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அன்பு கூறப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் ஒரு கூட்டத்தை மாத்திர தனக்கு என்று தெரிந்து கொண்டார் பழைய ஏற்பாட்டில். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பிதாக்கள் நிமித்தமாக, அவர்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நிமித்தமாக தேவன் அவர்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வருது, நமக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது. அவர் உலகம் தோற்றுக்கும் வேறு நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லா இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுக்கும் முன்னே ஆபிரகாமுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டபடியே இல்ல, ஈசாக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டபடியே இல்ல, யாக்கோபுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டபடியே இல்ல, யோசேப்புக்குள்ளே தெரிந்து கொள்ள இல்ல, மோசேக்குள்ளே தெரிந்து இல்ல, யோசுவாக்குள்ள தெரிந்து இல்ல, தாவீதுக்குள்ள தெரிந்து கொள்ள இல்ல, எலியாக்குள்ளே, எலிசாக்குள்ளே, தானியேலுக்குள்ளே இல்ல, 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 கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நம்ம முற்பிதாக்கள் யாரும் கீழ்ப்படியல, யாரும் தேவனை கீழ்ப்படியல. ஆனா இன்னைக்கு நாம ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாம சொல்ல முடியும், காட் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமின் தேவன் என் தேவன். நம்ம மொத்தமா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், எங்கள் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன், ஈசாக்கின் தேவன்
எங்கள் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன், மோசேயை வழிநடத்தின தேவன் எங்கள் தேவன், யோசுவாவுக்கு சுதந்திரமாக தேசத்தை தந்த தேவன் எங்கள் தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் எங்கள் தேவன், எலிசாக்குள்ள எலியாவுக்குள்ள கிரியை செய்த தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. Now we can claim. நாம சொல்ல முடியும், எலியாவுடைய தேவன் என் தேவன், எங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும் இல்லையா, அவருடைய தேவனிடத்தில் சொல்ல முடியும், உலகத்தில் சொல்ல முடியும், அவர் எங்க தேவன், அவர் எங்கள் தேவன். அல்லேலூயா. பியூட்டினா தெரியுமா, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. நல்ல கரங்களில் சொல்லுவான். அல்லேலூயா. அவரை தவிர தேவன் இல்லை. பூமியில தேவன் என்று அழைக்கப்படுகிறதெல்லாம் மரமும் மண்ணும் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிற தவிர வேறு ஒன்றும் அல்ல. இவர் ஒருவரே தேவன், ஜீவனல்ல மெய்யான தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தான் வசனம் எப்படி சொல்லு தெரியுமா, உபாகமம் நாலாம் அதிகாரத்தை பாருங்களேன். உபாகம் நாலாம் அதிகாரத்தில் ஒஷிப் பற்றி சொல்லும் போது ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. உபாகமம் நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனமா ஏழாம் வசனமா வாசிங்க. எந்த சாமியும் வராது, இருந்தாதான வர்றதுக்கு எல்லாம் ஆசாமி தான். சொல்லுவோமா, எந்த சாமியும் வராது. ஆனால் இவர் தொழுது கொள்ளும் போதல்ல நம் மத்தியில் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயமாய் வருகிறார். நொறுகுண்ட இருதயம் நறுகுண்ட ஆவியர்களுக்கு சமயமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எவ்வளோ எவ்வளோ விசேஷமானது பாருங்களேன், எவ்வளோ விசேஷம். அதனால தான் சொன்னேன், நம்மை அப்படின்னு வாசிக்கிறோம், நமக்கு அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. முதல் காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் அவர் எப்படி தமக்குன்பாக நம் அன்பில் பரிசுத்தமிழும் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. நம்ம முதல் விசேஷம் என்ன, முதல் விசேஷம், முதல் விசேஷம் என்ன, தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சபை. நல்ல கரங்கு தலையில் சொல்லுவோமா, தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சபை. ஐந்து காரியங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன், விசேஷமானது நம்மை கொடுத்த விசேஷம். அல்லேலூயா. நம்ம இதை பார்க்காம நம்ம 15 வசனத்துக்கு தாண்டி போகிறதுக்கு ஆவியானவர் விடலை. அல்லேலூயா. சபை தெரிஞ்சிட்டோம் எவ்வளோ விசேஷமானவர்கள் அப்படின்னு, சபை தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு தான் இந்த செய்தியை கொடுத்து தான் அடுத்த வருஷம் அடுத்து 15 வருஷத்துக்குள்ளே போகிறது. ஏன்னா இனி வரும்போது சபையை குறித்து வரும் காரியங்கள் சரியா. எபேசி நிருபமே சபையை பற்றி தான். அல்லேலூயா. ஆமாம், ஆமாம். அப்போது அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அதில் இப்போது 5வது வருஷத்தையும் 6வது வருஷத்தையும் வாசிங்க. 5-6 வருஷம். பிரியமானவர்கள், தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க வசனத்தை. பிரியமானவர்கள், தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய, பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய மகிமை, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆறாம் வசனம் போடு ஸ்கிரீன்ல. சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிகார புத்திரராகும்படி அப்படின்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், குமாரரும் குமாரத்திகளாகும்படி, மகன்களும் மகள்களாகும்படி. அல்லேலூயா. மொத்தமாக சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. யாராகும்படி, யாராகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அல்லேலூயா. கவனி கவனிங்க, தேவன் வந்து எல்லாத்தையும் முன்குறிக்கிற தேவன். நல்ல கரங்க தலையில் சொல்லுவோமா, சகல ஜனத்துக்கும் ஒரு காரியம் சொல்லியிருக்கு தெரியுமா, இது நமக்கு தான் சொல்லியிருக்கு. ஆனால் சகல ஜனத்துக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் படிக்கும் 17 அதிகாரத்தில், அதில் நாம நம்மளும் அடக்கம் அதில். அப்போஸ்தலர் படிக்கும் 17 அதிகாரத்தில் 26 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17:26. சித்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லை, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரா, குறித்திருக்கிறார், குறித்திருக்கிறார். யார் யாரு, கவனிக்க கொஞ்சம் பாருங்க, வசனம் வாசிக்கும் வசனம் பாருங்க, சொல்லும் போது மேலே கவனிங்க. யார் யாரு எந்த காலங்களில,
இவன் 1974 தான் பிறக்கணும் குறிக்கிறார். பிறந்த இவன் 2008 காமராஜபுரத்தில் இருக்கணும் குறிக்கிறார். காமராஜபுரத்தில் முதல்ல இவன் நாடோடியாக இருக்கணும் சரியா. 2017 தான் இவன் சொந்த இடத்துக்கு வரணும் குறிக்கிறார். கரெக்டாக மரியன் தெருக்கு தான் வரணும் குறிக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்மளை மட்டும் சொல்ல சபை மனுஷன் என்ன எல்லாரையும் சொல்லு. எல்லா மனுஷன் எப்படி போட்டுருங்க எப்படி போட்டிருக்கு. பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து அவர்களை மனுஷ ஜாதின சகல ஜனங்களையும் நல்ல கிழங்கு தெரியல சொல்லுவோமா. அல்லேலூயா. சகல ஜனங்களையும் அவர்கள் எல்லைகளையும் காலங்களையும் தேவன் முன்குறிக்கிறாரே. சகல ஜனங்களுடைய காலங்களையும் எல்லைகளையும் முன்குறிக்கிறவர் என்ன முன்குறிக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன முன்குறிக்கலன்னா கிறிஸ்துக்குள்ள பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தை தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம அவருடைய சுயகார புத்திரர்கள் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுயகார புத்திரர் ஆகும்படி வாசிக்கிறோமே அவர்கள் சுயகார புத்திரர் ஆகும்படி என்ன செய்யல முன்குறிக்கல. ஆனா அந்த ஸ்லாக்கியும் பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சிருக்குன்னா சபைக்கு தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பார்த்து தேவனை பார்த்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம் வேற யாருக்கும் இல்ல சபைக்கு மட்டுமே உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி உண்டான சபைக்கு மட்டும் உண்டாயிரு நம்ம எப்படி எப்படி நம்மள கேட்ட நம்ம நம்ம எப்போ நம்ம அவர் அப்பா பிதான் கூடக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றோம் அப்படின்னு சொன்னா வசனத்தை படி நம்ம சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 6 16 வசனத்திலிருந்து வாசிக்கும். 2 கொரிந்தியர் 6:16-17 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இது. கடவுளுடைய கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம் என்ன பாஸ்டர் ஆர்சியல். ஆமா ஆர்சியல் அப்படிதான் சொல்லிருக்கு. அல்லேலூயா. கடவுளுடைய கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம் கேள்விக்குறி இருக்குதா அங்க இருக்கும் கேள்விக்குறி. அல்லேலூயா. ஏன்னா அங்க இணக்கம் இல்லை. கடவுளுடைய கோயில் அப்படின்னா அங்க சிலைகள் சுரூபங்கள் இருக்க கூடாது. சுத்தி பாருங்க நம்ம சர்ச்சில் பாருங்க இருக்கா கிடையாது. ஓகே. அப்போ கடவுளுடைய கோயில் அங்க சிலைகள் சுரூபங்கள் இருக்க கூடாது. சிலைகள் சுரூபங்கள் இருந்தா அது கடவுளுடைய கோயில் கிடையாது. நான் சொல்ல அவர் சொல்லுவார் பாருங்க யார் சொல்றாங்க வாசிக்க. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து சிலை வழிபாடு சுரூப வழிபாடு ஓவிய வழிபாடு செய்கிற அவர்கள் நடுவில் இருந்து புறப்படுங்கள். புறப்பட்டு பிரிந்து போய் ஆர்சிவேல் எப்படி போட்டிருக்கு. எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள். நல்லா கரங்க உதவி சொல்லுவோமா. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாரு ஆண்டவர் கம் அவுட் என்ன சொல்றாரு. தேர்ஃபோர் கம் அவுட். அது ஏன் டெம்பிள் கிடையாது ஏன் சர்ச் கிடையாது அது நீ போற சர்ச். ஸோ கம் அவுட் அப்படிங்கிறார். வெளியே வா அவர் நடுவில் இருந்து வெளியேறுங்கள். நம்ம பயில போட்டு அவர்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் எப்படி போட்டுருக்குமா அவர் நடுவில் இருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் போட்டிருக்காங்க. நம்ம வாசிக்கிறதுல நாடுகள் என் சத்தத்துக்கு நம்ம கேட்டனால உள்ள வந்திருக்கிறோம். நல்ல கிறங்க தெரியல சொல்லுவோமா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எத்தனை பேர் பயங்கரமான விக்கிர ஆராதனைக்காரர்கள். தேர் இழுத்தவெல்லாம் உள்ள இருக்காங்க. எப்படி ஆயில போய் தேர் என்ன செஞ்சு இழுத்தரணும் அப்படின்ட்டு தேர் கையில் பிடிச்சிடணும் எப்படி ஆயில. சரியா முந்தி ஓடி குழந்தை இயேசுவை முத்தம் கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. இனி சேர்த்தான் சொல்கிறேன் எல்லாம் நம்ம செஞ்சோம். ஆனால் எப்போ அவர் சத்தம் கேட்டுச்சோம் நம்ம வெளியே வந்தோம். அல்லேலூயா. வெளியே வந்த நம்ம இப்போ என்ன ஸ்லாக்கியம் பெற்றிருக்கோம் தெரியுமா. வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. நீ என் சத்தம் கேட்டு ஏன் சர்ச்சுக்கு நீ போற சர்ச்சுக்கு சம்பந்தம் இல்லை ஏன் சர்ச்சுக்கு ஏன் கோவிலுக்கும் நீ போற சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீ வெளியே வந்தா அசுத்தமானதை தொடாதிருந்தா நீ வெளியே பிரிஞ்சு வந்தா என் சத்தத்தை கேட்டு நீ வெளியே சபைக்கு நீ வந்தா அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அப்பதான் நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன் பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திமார்கள் குமாரர்கள் பெண்கள் குமாரத்தியமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள சொல்கிறார். யார் சொல்றா நல்ல பாஸ்டர் சொல்றாரா யார் சொல்றா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். நல்லா உச்சமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இது கர்த்தரின் சத்தம் பிரதான மேய்ப்பனின் சத்தம் நல்ல மேய்ப்பனின் சத்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் சத்தம்
அல்லேலூயா. அதான் சொல்றேன், நம்ம என்னைக்கு இது இந்த இது கேட்ட வந்தோமோ அவர் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நம்மை ஏற்றுக்கொண்டார், நமக்கு பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது, அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டு பிரியமானவர்கள் அவர் நமக்கு தந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாக சுவீகார புத்தர் ஆகும்படி முன்குறிச்சினால தான் நான் வந்திருக்கிறேன். நல்ல கருங்க தெரியல சொல்லுவோமா, வரும்போது நமக்கு தெரியல, வரும்போது நாம வரும்போது தான் வரோம். ஆனால் வந்த பிறகு சொல்லுது வசனம், அவர் உன்னை ஏற்கனவே முன்குறிச்சிட்டார் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஸ்லாக்கியம், அதான் ஸ்லாக்கியம். அப்போ எப்படி நம்ம வந்தோம் சரியா? இன்னொரு வசனம் யோவான் 1:12 சொல்லு. யோவான் 1:12, யோவான் 1:12 வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம், அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம், அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன ஆகும்படி, என்ன ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள்லாம் தேவனை பார்த்து என்னன்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் ஆர்கியுமெண்ட் பண்ணார், ஜீசஸ் லவ்ஸ் ஆல் அப்படின்னார், இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமாம் சொன்னா, இயேசு எல்லாரும் நேசிக்கிறார் தான், அதனால தான் ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னேன். சரியா? அதனால நானும் நான் சொன்னேன், இயேசு எல்லாம் நேசிக்கிறேன் ரைட்டு, இயேசை யார் நேசிக்கிறேன்னு பைபிளில் போட்டிருக்க அவர் சொல்கிறாரு. சரியா? நான் சொன்னேன், நான் ஆண்டவரை பார்த்து என்னோடய தேவனை பார்த்து பிதாவை பார்த்து நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவேன், நீ கூட முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன், சேட்டை நீ கூப்பிட முடியாது அப்படின்னு. நானும் கூப்பிடுவேன் அப்படின்னப்பில்ல, நீ சும்மா கூப்பிடலாம், ஆனால் அவருக்கு நீ புள்ள கிடையாது. ஏன்னா உனக்கும் அவருக்கும் உறவில்லை, உனக்கு அவருக்கு என்ன இல்லை, உறவில்லை. உறவு இருந்தால் தான் நான் அப்பான்னு கூப்பிடலாம். தெருவில் போகிற யாரையும் யா எந்த குழந்தையும் பார்த்து அப்பான்னு கூப்பிடலாம், ஆனால் அந்த அப்பா தான் குழந்தை சத்துக்கு தான் திரும்புவார். நல்ல கவனம் தலையிலே சொல்லுவோமா, நல்ல உச்சாமலையிலே சொல்லுவோமா, தான் குழந்தை சத்துக்கு தான் திரும்புவார், தான் குழந்தைய தான் தூக்குவார். அல்லேலூயா. ஆமாம், ஆமாம், ஆமாம். அப்பா அப்பான்னு யாரையும் தப்பாக போயிடும் இல்லையா? நான் சொல்லி புரியுதா? நமக்கு தான் கிடைச்சிருக்கு ஸ்லாக்கியம். ஏன் யார் வேணா உலகத்தில் கூப்பிடுவேன், கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆள் சொன்ன மாதிரி, அந்த பிரதர் சொன்ன மாதிரி, கூப்பிடுவேன், கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நீ கூப்பிடலாம் தம்பா, ஆனால் உண்மையிலேயே யார் கூப்பிட சொல்லி உள்ளே சொல்லணும்னு சொல்லி சொன்னான். நீ ஆண்டர் பிள்ளைன்னு யார் சொல்லணும்? பாஸ்டர் சொல்கிறது இல்லை, நீ யார் சொல்லிக்கிறது இல்லை, நானா சொல்லிக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்கிறது இல்லை. ரோமர் 8 வாங்க, ரோமர் 8 வாசிங்க, யார் சொல்கிறது? 15 வசனத்துல வாசிங்க, ரோமர் 8 திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரே நம்மகிட்ட சொல்லலாம்? பாஸ்டர் சொல்றது இல்ல, சக விசுவாசி சொல்றது இல்லை, நானே சொல்லிக்கிறது இல்லை. ஆவியானவர் நம்ம ஆவியில சொல்லணும், எஸ் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம், அதை சொல்லணும். யார் சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். அதான் வசனம் சொல்லுது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு என்ன மாதிரி ஸ்லாக்கியம் பாருங்களேன், என்ன மாதிரி ஸ்லாக்கியம். இங்கே அங்கேயே போட்டிருக்கு, 17 வசனம் வாசிங்க, 17. என்னவாமே வாரிசாமே. அல்லேலூயா. எல்லாமே யாருக்கு சொந்தம்? எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லுங்க? யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? இயேசுவுக்கு. அப்ப இயேசுக்கு நம்ம யாரு? வாசிங்க, இயேசுக்கு நம்ம யாரு? தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாமே. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் தான் நல்லா அல்லேலூயா சொல்றாங்க. கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாமே. இன்னைக்கு நிறைய பங்காளி சண்டை தான் நடந்துருக்குது கோர்ட்ல. சரியா? பைபிள் சொல்லுது அதெல்லாம் உலகத்துக்கு கிடையாது, கிறிஸ்துவுக்கு நீ உடன் பங்காளி. அல்லேலூயா. கிறிஸ்துக்கு தான் எல்லாம் சொந்தம், உனக்கும் சொந்தம். அல்லேலூயா. உடன் சுதந்திரமாமே, உடன் வாரிசாமே, உனக்கு உரிமை இருக்குதாமே. அல்லேலூயா. ஐயோ எனக்கு ஜம்ப் பண்ண போல இருக்கு.
ஹல்லேலூயா. உனக்கு உரிமை இருக்குதாமே, எல்லாமே உனக்கும் சொந்தமாமே, ஏன்னா கிறிஸ்துவுக்கு நீ சொந்தமாமே. ஹல்லேலூயா, ஆமென். பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். அதனால தான் இயேசு அவங்களையும் நம்மளையும் பிரித்து பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் பிரித்து பேசும்போது? எப்படி சொன்னார்? அங்கே லூக்காவில் வச்சோம், மற்ற ஆறுலையும் சொல்கிறார், லூக்கா 12 சொல்கிறார். லூக்கா 12 வருவோம். லூக்கா 12 ஆண்டு எப்படி சொல்கிறார் பாருங்கள், 24 வாசிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை பார்க்காதால் யாரும் இருக்க மாட்டானுமே, எல்லாரும் காக பற்றி தெரியும் இல்லையா. ஓகே, காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார், அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும், பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறவைகளை பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவு விசேஷம். பறவைகளுக்கே உங்க பிதா பிழை போட்டுறார். ஹல்லேலூயா, தொடர்ந்து சொல்ற பாருங்க, வாசிங்க 27 வாசிங்க. 27, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பதை அதிக நிச்சயம். அற்ப விசுவாசியா, அற்புத விசுவாசியா? அற்புத விசுவாசி. ஹல்லேலூயா, அற்புத விசுவாசியாக இருக்கக்கூடாது. சொல்கிற ஆண்டு சொல்கிறாங்க, காகத்தை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, இதுக்குமா இன்னுமா உனக்கு தோண மாட்டேது, இன்னுமா உனக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார். வாசிங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் நாடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவங்க நாடி தேடுறாங்க. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் சொல்லுவோமா? இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர்னு சொல்லல, அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இவைகள் உங்களுக்கு வேண்டிய என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த அல்லேலே சொன்ன கூட்டங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. சிலருக்கு அல்லேலே வரமாட்டது, ஏங்க அழகா எவ்வளவு பொதுவா சொல்றாரு, உங்கள் பிதா. அல்லேலூயா, உங்கள் பிதா. இன்னைக்கு எவையனோ யார் யார் பெரிய பெரிய பெருந்தலைவர் தெரியும்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப இது பண்ணிக்கிறான். எனக்கு தெரியுமா, யார் தெரியும் எனக்கு, அவர் தெரியும் தெரியுமா, இவர் தெரியும் தெரியுமா அப்படிங்கிறான் இல்லையா. நான் சொல்லட்டுமா, அங்கே பண்ணட்டுமா, இதோ அப்படி அப்படிங்கிறான் இல்லையா. பேசும்போது எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், உள்ள தெரியும், என்கிட்ட உள்ள ஒருத்தர் தான் சொன்னான், அவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். நான் சொன்னேன் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரியும், கரை மேலே வச்சுருக்கோம், அவரை எனக்கு தெரியும், அது போதுன்றான்னு சொன்னேன். அல்ல இல்லையா, பாஸ்தம் என் கூட தான் பிறந்தாங்க. அவன் சொன்னா எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அப்போ அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னா எனக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் தான் தெரியும்டா, அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும்டா, அவர் மட்டும் எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மட்டும் எனக்கு போதும் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் அப்படி தான். ஏன்னா அங்கே அழகாக இயேசு சொல்கிறார், உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை விட்டேன், என்ன வார்த்தை விட்டேன் வாசிங்க, அந்த வசந்தி பாப்போம், 32 வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்க. உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இயேசு என் பிதான்னு சொன்னா கரெக்டா தப்பா? இயேசு பேசும்போது என் பிதா அப்படின்னு சொன்னா கரெக்டா தப்பா? உலகத்தாரின் பிதான்னு சொன்னா தியாலஜி தப்பாயிடும், இயேசு அப்படி சொல்ல மாட்டாரு சரியா. அப்போ என் பிதான்னு சொன்னா கரெக்டா? கரெக்டு தான், அவர் பிதா தான், அவருக்கு பிதா தான். ஆனால் என்ன சொல்கிறார் மறுபடியும் மறுபடியும் இயேசு, உங்கள் பிதா, உங்கள் பிதா. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, முந்தின வசனம் பாருங்க, அதனால என்ன பண்ணுங்க, பயப்படாதே சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை ஏ தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஏ கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லணும், தேவனுடைய ராஜ்யத்தை ஏ தேடுங்கள். அப்போ இவைகள்லாம் உங்களுக்கு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் நீங்க சொல்லுங்க, என்னத்தை போத்திக்குவோம், என்னத்தை எடுத்துக்குவோம்,
எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ முதலாவது தேவன ராஜ்யத்தையே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட ஸ்லாக்கியம். அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மை அவர் சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவின் கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம். ரெண்டாவது காரியம் என்ன, சபைக்கு விசேஷமான காரியம் என்ன, சுவீகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா, சுவீகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்ட விசேஷித்த சபை நம் சபை. நல்லா கணக்குதலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. மூன்றாவது விசேஷமானது என்னது, ஏழாம் வசனம் எபேசியர் 1:7 வாசிங்க. உயிர் இருக்கிறது. குட். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது, தன் ஜீவனை கொடுத்தது, மரித்தது எல்லாருக்காகவா அல்லது சபைக்காகவா? எல்லாருக்காக சொல்றாங்களா, கரங்க தெரியல சொல்லுங்க. சிலர் வந்து பாஸ்திரியலோ இதில் ஏதோ வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. ஆஹா, என்னோடா கேள்வி இப்படி வருது. சபைக்காக சொல்றவங்களா, கரங்க தெரியல சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அல்லேலூயா. சரி, சோத்திரம். ஓகே, கவனி கவனி, இது என்னன்னு பார்ப்போம் சரிங்களா. நீங்க சொன்னதா இல்லை சிஸ்டர் சொன்னதா? ஆ, முதல்ல ரெண்டு ரைட்டு. ஒரு ஒரு அலையில் சொல்லுவோமா, அது என்ன எப்படிப்பா ரெண்டு ரைட்டு? ஆமாம், ரெண்டு ரைட்டு. இப்போ அந்த பாயிண்ட் சொல்லி முடிக்குமா நமக்கு தெரியும் பாருங்க, ரெண்டு ரைட்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அல்லேலூயா சொன்னீங்க, எல்லாரும் சொன்னீங்கல்ல, அதுக்காண்ட உங்களுக்கு உற்சாகம் முட்டும்படியான சில வசனங்கள். 1 யோவான் 2:2 வாசிங்க. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை பேர் அல்லேலூயா சொன்ன அத்தனை பேருக்கு ஒரு உற்சாகம் இல்ல, சொன்னது கரெக்டா, நெத்தியடியா போட்டிருக்குப்பா. சர்வலோகத்தின் பாவத்துக்கு, நம்முடைய பாவத்துக்கு மட்டும், சர்வலோகத்தின் பாவத்துக்கு நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்றேன், இன்னொரு வசனம் கூட. வசனம் நிறைய இருக்குது உள்ள. 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லாம் மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. நல்ல கரங்களே சொல்லுமா, ஒரே ஒருத்தரே நமக்கும் தேவனுக்கு இணைப்பாளராக இருக்கிறவர், மத்தியஸ்தராக இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் யாரு? அந்த வசனம் எப்படி சொல்லுது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்கி வருகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொன்னீங்கம்மா, எல்லாருக்காக தான் மறித்த ஜீவனை கொடுத்தான்னு சொன்னீங்களா, உங்களுக்கு தான் உற்சாகமான இன்னொரு வசனம். ஆ, சூப்பர். இன்னொரு வசனம் நம்ம சொன்னது கரெக்டு. அல்லேலூயா. நான் சொன்ன நம்ம ரெண்டும் கரெக்டு தான், சரியா? இப்போ நம்ம வசனம் பார்ப்போம். இப்போ எப்படி வசனம் பார்ப்போம், இயேசுடைய பாடுகளை தத்துவமாய் சொல்லியிருக்கிறதான பழைய ஏற்பாடு, இயேசுகிறிஸ்து புத்தகம் 53 பிதா வாக்கு பண்ணுறதான காரியத்தை பார்ப்போம். இயேசுக்கு 11:12 இயேசுடைய 53:11-12 அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் எல்லாரையும் நீதிமானாக்குவார், இல்லையே அநேகரை நீதிமானாக்குவார், அந்த அநேக அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அடுத்த வருஷம் வாசிங்க, அவருடைய தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கார் உருவாக எண்ணப்பட்டு எல்லாருடைய பாவத்தை அல்ல அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரக்கா வேண்டிக் கொண்டது நிமித்தம்
எல்லாரையும் அவருக்கு பங்கா, எல்லா அநேகர் அவருக்கு பங்கா கொடுப்பேன். பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வான். நல்ல கரங்க உதயில சொல்லுவோமா? என்னையா போட்டிருக்கு? யார் யா இந்த அநேகர்? சபை. அல்லேலூயா. யாரு? சபை. என்னையா? சர்வோலோகத்தின் பாவத்துக்கு தானே மறிச்சாரு. ஆமையா. ஆனா பிதா சொல்றாரு, அநேகரை நான் பங்க கொடுப்பேன், அநேகரை அவர் நீதிமானாக்குவார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏசு என்ன சொல்றார் வாசிங்க? மத்திய 20:28 மத்திய 20:28 இது எதுக்கு இந்த பாக்கிறோம்? கவனிக்க கவனிக்க, நம்ம எவ்வளவு ஸ்டாக்கியம் பெற்று இருக்கிறோம்னு இப்ப புரியும் பாருங்க. எவ்வளவு பாக்கியம் நமக்கு சபைக்குன்ட்டு. 20:28 இருக்காங்க. அப்படியா? யாரியா? சபைனா யாரு? நம்ம தான், நாம் தான் அப்படின்னு சொல்ற மட்டும் கரங்க தெரியல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நாம தான் அநேகர் மீட்கும் பொருளாக. இப்போ ராபோஜனம் ஏசு ஏற்படுத்துறாரு. மத்தேயு 26:26 வாசிங்க. மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, ஸ்தோத்திரம் பண்ணி, அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும். நல்ல வார்த்தையை கவனிங்க, இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, எல்லாருக்காக சிந்தப்படுகிற இல்ல, அநேக மார்க் சொல்றார். மார்க் 14:24 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது அநேகருக்காக, எல்லாருக்காக, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அநேகர் அநேகர் அப்படின்னா அவர் சீஷர்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இயேசு அநேகர் சபை தான் சொல்கிறார், சீஷர்களையும் குறிக்கும். அப்போ எப்படி எப்படி ஏசு சொல்லலாம் அநேகர்னு? யார் அப்படி சொல்லாமல் ஸ்டேட் அவங்கள பார்த்து சொன்னு சொல்லலாம். இது இது யாருக்காக சிந்தப்படுகிற? ஆ, யாருக்காக? உங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்காக, சரியா? உங்களுக்காக. லூக்கா 22:20 வாசிங்க. லூக்கா 22:20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உங்களுக்காக சிந்தப்படுகிற. சரி, கவனிங்க. அப்ப என்னங்க, எல்லாருக்காகவும் பைபிள் சொல்லுது, அநேகருக்கு சபைக்கு தானே சொல்லுது. இது எதில் சரி அப்படின்னீங்கன்னா, அப்படி இருக்கு, சரிங்களா? இன்னொரு வருஷம் வாசி வாசி பண்ண சொல்கிறேன். எபிரேயரில் 2 எபிரேயர் 2 எபிரேயர் 2:10 வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், எல்லாரையும் இல்லை, ஹலோ, எல்லாரையும் இல்லை, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கை. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக, தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக, எல்லாரும் இல்லை, அநேக பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை. ரெண்டு ரைட்டு நான் சொன்னேன், முக்கியமானது. எப்படி அது ரெண்டு ரைட்டா எப்படி மாறுது அப்படின்னு பாருங்களேன். ரெண்டு ரைட்டா எப்படி மாறுது அப்படின்னு பாருங்களேன். அதான் சொன்ன, எல்லாருக்கும் அல்ல, கவனிக்க, முக்கியமான சொல், எல்லாருக்காக அவர் மரித்தார். உண்மை
எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். உண்மை. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்லை, எல்லாரும் அவர் ரத்தத்தால் கழுவப்படுறது இல்லை. ஆனா நாம கழுவப்பட்டிருக்கிறோம், நாம அந்த மா பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றிருக்கிற நாம எவ்வளவு விசேஷமானவங்க. அல்லேலூயா. எங்க எல்லாருக்காக மறிச்சாரு, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினாரு, ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படல. ஆனா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா நாம எவ்வளவு ஸ்லாக்கியமானவங்க, பாக்கியமானவங்க, மேன்மை உள்ளவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவ கிருபையால் நாம விசுவாசத்தினால் நடந்துச்சு. அல்லேலூயா. தேவ கிருபையால, தேவ கிருபையால் நாம விசுவாசத்தினால் நடந்துச்சு. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நான் எப்படி இந்த பிள்ளைங்க விளையாடுமா, ஒரு பாக்ஸ் போட்டு விளாடுவாங்க, கேம் கண்ணை பிடிக்குவாங்க, ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு அப்படிவாங்களா, அங்கே ஒரு கேம் விளாடுவாங்களா, நொண்டியாது சரியா, ஏதோ ஒரு கேம். அது மாதிரி தான் இப்போ நம்ம போகிறோம், ஒரு நாலு பாக்ஸ் போகிறோம். நல்லா ஒரு கரங்கு தெரியல சொல்லுவோமா, உச்சாமலையில சொல்லுவோமா, எப்படி நாலு பாக்ஸ் தான் அந்த காரியமே இருக்குது. எப்படி எல்லாருக்காக மறிச்சது சபைக்காக மாறுது அப்படின்னு. அல்லேலூயா. எல்லாருக்காக மறித்தது எப்படி சபைக்காகனு எப்படி மாறுது அப்படின்றது நாலு பாக்ஸில் தான் இருக்குது. ஆனால் இது நாலு பாக்ஸுக்கும் பாட்டம் என்னன்னு சொன்னால் தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ தயவு, அதை மறந்துடக்கூடாது சரியா. முதல் பாக்ஸ் என்னன்னா, பாக்ஸில் ஒருத்தன் வந்து ரைட்டா அப்படின்னு சொன்னோடனே வந்தோடனே வசனம் வாசனோடனே ரைட்டுன்றவங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சுருந்தா ஓகே, நாலு பாக்ஸில் இந்த பாக்ஸில் ஒரு ரெண்டாவது பாக்ஸில் நின்னீங்கன்னு வைங்க, இன்றைக்கி என்ன பண்ணும் நீங்கள் அதை பேசுங்க, என்ன பண்ணும், ரெண்டாவது பாக்ஸில் நிற்கிறீங்கன்னு என்ன பண்ணும், மூணாவது பாக்ஸு நாலாவது பாக்ஸுக்கு வந்துடணும். நல்ல கருமத்தில் சொல்லுவோமா, உச்சாமலையில் சொல்லுவோமா, ஆ பார்த்துருவோமா. முதல் பாக்ஸு வாசிங்க, அப்போஸ் நடவடிக்கைகள் 16:31. அப்போஸ் நடவடிக்கைகள் 16:31. எப்படி எல்லாருக்காக மறித்தது சபைக்காக மாறுதுன்னு பாருங்க. முதல் பாக்ஸ் வந்தாச்சு, வந்தவன் தான் சொல்லிருக்கணும். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா, சோத்திரம் வந்ததுக்கு சோத்திரம், விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம். பாக்ஸ் ஒன்று எல்லாருக்காக மறிச்சாரு, ஆனால் சபைக்காக மாறுது எப்படின்னா ஒன்று பாக்ஸ் ஒன்று. அல்லேலூயா. ரெண்டாவது பாக்ஸு போயிடுவோமா, அப்போஸ் நடவடிக்கை 2:37 அப்போஸ் நடவடிக்கை 2:37-38 இதை அவர்கள் கேட்டபொழுது, பிரசங்கத்தை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனமாக இருக்காங்க, ஒரே பிரசங்க கேட்டான் குத்தப்பட்டு வந்துட்டான் பாருங்களேன். நமக்கு ஒவ்வொருத்தரையும் குத்திக்கிட்டு தான் இருக்கு, எத்தனை பிரசங்கம் இல்லையா, அசைய மாட்டுறோமே, அசரவும் மாட்டுறோம் அசைய மாட்டுறோம், ரெண்டும் கிடையாது. அவங்க ஒரு நல்ல மக்கள் ஒரு பிரசங்கம் கேட்டான் குத்தப்பட்டு ஓடியான்ட்டு. நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யணும், என்ன செய்யணும், வாசி அடுத்த வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் பாக்ஸ் நம்பர் 2 என்னது, மனம் திரும்பி. அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு, அதான் ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பாகி மீட்பு. இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது பாவம் மன்னிப்பாகி மீட்பு. பாவம் மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாக்ஸ் நம்பர் 2 என்னது, மனம் திரும்பி. அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்க வைத்து ரைட்டே சொல்லுங்க. முதல் பாக்ஸ்ல இருக்கிற விசுவாசம் என்ன, மனம் திரும்பலன்னா இன்னும் நீங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இங்கேயும் வருவீங்க அங்கேயும் போவீங்க அப்படிலாம் இருந்ததுன்னா, அல்லது இங்க வருவீங்க ஆனா பாவத்திலையும் இருப்பீங்க, பாவ பழக்க வழக்கமும் இருக்கு எல்லாமே உண்டு அப்படிலாம் இருந்ததுன்னா, நீங்க பாக்ஸ் 2 என்ன செஞ்சாகணும், ரைட்டா ரைட்டு அப்படின்னு வந்துடணும். சொல்லுவோமா, என்றைக்கு வர போறீங்க, சரி பாக்ஸ் 3 போயிடுவோமா. அல்லேலூயா. பாக்ஸ் 3 மார்க் 16:15 வாசிங்க, மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள். விசுவாசம் உள்ளவனாகி, விசுவாசம் உள்ளவனாகி, பாக்ஸ் 3 என்னது, எடுக்காதவங்க போகும்போது வெளியே தயவுசெய்து பேர் கொடுத்துட்டு போக, நீங்க பாக்ஸ் 2லயே நின்று கூடாது, அல்ல பாக்ஸ் 1லயே இருக்க கூடாது, தாண்டி தாண்டி வரணும், அதான் கேம் இல்லையா. ரைட்டா ரைட்டு 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 வந்துடும், பேர் வெளியே போகும்போது
ஞானசனம் எடுக்காத கல்லை செய்யணும். கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள் பேரை என் வார்த்தைக்கு வச்சுக்கலாம், கண்டிப்பாக தயவு செய்து பேரை கொடுத்துருப்பாங்க சரியா? ஆமாம், இது எனக்காக இல்லை, நான் எனக்காக கேட்கல, வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. எல்லாருக்காக அவர் மறித்தார், ரத்தம் சிந்தினார். ஆனால் சபைக்காய் மட்டும் எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கிறோம். பாக்ஸ் ஒன்று விசுவாசம், பாக்ஸ் ரெண்டு மனம் திரும்புதல், பாக்ஸ் மூணு ஞானஸ்தானம், பாக்ஸ் ஃபோர் என்னது? அப்போஸ்தலன் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரம் 47 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலன் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரம் இருக்கிற இந்த வசனம் சொல்லிச்சு, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். ஓகே, ரட்சிக்கப்பட்ட இப்போ ஓகே வாசிங்க. இப்போ அப்போஸ்தலன் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார்? அதான் பாக்ஸ் 4. பாக்ஸ் 4 என்ன? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கணும். நல்ல கிரமத்தை சொல்லுவோமா? ஆமான்றவங்க ரைட்ன்றவங்க கேர்ங்க, ஒருத்தர் ரைட் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆ, 4 பாக்ஸ் வந்துட்டீங்களா? வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாருக்காக மாறிச்சார். ஆனால் பாக்ஸ் 1 விசுவாசம், பாக்ஸ் 2 மனந்து முதல், பாக்ஸ் 3 ஞானஸ்தானம், பாக்ஸ் 4 சபையிலே சேர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆமாம், முன்ன எங்கெங்கேயோ போனோம் இல்லையா, எங்கெங்கேயோ போனோம், இப்போ எங்கே இருக்கிறோம்? சபைக்குள்ளே இருக்கிறோம். யார் நம்மளை சேர்த்தது? யார்? பாஸ்டர் இல்லை, சக விசுவாசி இல்லை, அவர் அவருடைய தீர்மானத்தின்படி. அல்லேலூயா. அதனால் அவருக்கு அவர் அந்த தீர்மானம் பற்றி பேசும்போதே ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அருமையான ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம். யார் சொல்லுவா? ஆ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் உங்கள் கைத்தட்டு கொடுத்துருங்க, நல்ல உற்சாகப்படுத்து, நல்லா உற்சாகமாக கைத்தட்டு, நல்லதான் கொடுங்கல. வேறு யாராவது சொன்னால் தான் நம்ம கைத்தட்டு வர மாட்டேங்குது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் கிடையாது. அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களுக்கு எது நடந்தாலும் எப்படி தான் நடக்கும்? ஆமாம், நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. நம்ம சில டைம் நம்ம அந்த நன்மை பார்க்க முடியாதபடி நம்ம கண்கள் மறைக்கப்படும். ஆகாருக்கு பக்கத்தில் இருந்த தண்ணி அவளுக்கு பார்க்க முடியல, கண்களை திறக்கணும் தேவன். அல்லேலூயா. நமக்கு பார்க்க முடியாது, நம்ம வேறு மாதிரிலாம் யோசிப்போம். ஆனால் அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த வசனம் போய் சொல்லாது, நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா, உண்மை. அப்போ பாருங்கள், எல்லாருக்காக மறித்தார். ஆனால் யார் தான், யாருக்கு தான் ஸ்லாக்கிங் கிடைக்குது? சபைக்கு. அல்லேலூயா. அதனால தான் அவர் ரத்தத்தை பற்றி பேசும்போது வசனம் ஆவியானன் சொல்கிறார் தெரியுமா? எபே சபையின் மூப்பர்கள் தான் சொன்னார் பவுல், ஆவியான ஏவப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில் 28 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அதிகாரத்தில் 28 வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியின் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆகையால் உங்களை குறித்தும், மூப்பரில் பார்த்து சொல்றாரு பவுல், எபேசு சபை மூப்பரில் பார்த்து, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் எப்படி சம்பாதிச்சாராம்? தம்முடைய சுய ரத்தத்தினாலே தேவன் எதை சம்பாதித்தாரா சொல்லுங்க? எதை? சபையை, நம்மை. அல்லேலூயா. நம்மள எல்லாம் தேவன் சம்பாதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதனால? ரத்தத்தினால. வீட்டில் சில டைம் சில பிள்ளைங்க ஏதாவது இது பண்ணும்போது, ஏதாவது காரியங்கள் உடைக்கும் போது கிடைக்கும்போது, டேய் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் வரும், டேய் என்னடா அந்த மாதிரி பண்ணு, சம்பாதிச்சது தானே தெரியும் அருமை அப்படின்னு. எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சம்பாதிச்சதுக்கு தானே தெரியும் அருமை, எவ்வளோ கஷ்டப்படுறவனு தெரியுமாடா, சம்பாதிச்சதுக்கு தானே தெரியும் அருமை. யார் நம்மளை சம்பாதிச்சிருக்கிறது? எதனால? அவருடைய ரத்தத்தினால். அல்லேலூயா. அதனால தான் 3 ஸ்லாக்கியம் விசேஷத்தை தான், பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றிருக்கும் விசேஷ சபை. அல்லேலூயா. இந்த மீட்பு வெளியே இல்லை, நம்ம தான். எல்லாருக்காக மறித்தாலும் அநேகருக்காகத்தான் அப்படி மாறிது பார்த்தீங்களா? சரிங்களா? ஆமாம். எப்படிவா இந்த ஸ்லாக்கியம்? இயேசுடைய ரத்தத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். 4 ஸ்லாக்கியம், 4 விசேஷித்த மேன்மை, விசேஷமானதில் 4 காரியம். என்ன வாசிக்கா? எபேசியர் 1 அதிகாரத்தில் 11 வசனத்தில் வாசிங்க. 11-14 வரையும் எபேசியர் 1 அதிகாரம், 11-14 வரைக்கும். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட விசேஷம். அல்லேலூயா. முத்திரை போடப்பட்ட சபை. அல்லேலூயா. முத்திரை இயேசு உலகத்துக்கு வரும்பொழுது யோவான் 1:10 வசனம் பாருங்க. யோவான் 1:10 வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை என்ன பண்ணல? அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லை. சரியா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் அவரை இயேசு அறியல. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க யோவான் 14:17 வாசிங்க. யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை சொல்றாரு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் அவரை அறியாது. உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்படின்னா நீங்கள் நம்மள என்ன சொல்கிற நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? சரியா? ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்து வாக்குக்கணக்காக பெருமோச்சிகளோடு நம்மளோடு கூட இருந்து நாம் வேண்டிக் கொள்வது என்னது அறியாது இருக்கும் பொழுது வாக்குக்கணக்காக பெருமோச்சு நம்மளோடு கூட இருந்து அவர் நமக்காய் வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் உலகம் உங்களை பகைத்தால் பகைக்கும், நம்மளையும் தூஷிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் நமக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ உலகம் நம்மளை தூஷிக்கும் போது சபைக்கா போற அப்படின்னு துப்புதுன்னு வச்சுங்க. சபைக்கா போற அப்படின்னு காரி துப்புதுன்னு வச்சுங்களேன். சரிங்களா? என்ன ஐயோ அழக்கூடாது. ஹாலலூயா 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 அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் அப்படி பைபிள் சொல்லுது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் நாமத்தின் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அப்படியா? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் நாமத்தின் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் யாரு? பாக்கியவான். அப்போ நம்ம எப்போ பாக்கியவான்கள் சொல்லுங்க. எப்போ பாக்கியவான்கள் நிந்திக்க? யாருன்னு சும்மா நிந்திக்கிறதில்ல. யார் நிமித்தம்? கிறிஸ்து நிமித்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சும்மா நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு நிந்திக்கிறாங்கன்னு வச்சுக்க, அது வேற. அதில் கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார். கிறிஸ்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம எதை எதிர்பார்த்துட்டு போனோம்? ஐயா யாராவது அம்மா மாதிரி யாராவது என்ன பண்ணுங்க, என்ன கிறிஸ்து நிமித்தம் என்ன பண்ணுங்க, நீந்திங்களே என்ன? அப்போ தான் நான் யாரு? பேதுரு சொல்கிற 1 பேதுரு 4:14 வாசிங்களே. 1 பேதுரு 4:14 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். என்னவான்கள்? ஏனென்றால் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் ஆவியானவர் துக்கப்படுவார். எபேசியர் 4:30 சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதிருங்கள்? துக்கப்படுத்தாதிருங்கள்.
சரியா விட்டா பேசிட்டே போறான். அதனால நான் ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினேன் அப்படின்னா, ஆஹா இங்கிலீஷ்ல பேசினேன், நீ ரசிக்கப்பட்டியா இல்லையா? ஆமா, நம்ம அமைதியா இருந்த பரிசுத்த ஆவி எப்படி நமக்குள்ள இருக்க ஆவியானவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவனை சந்தோஷப்படணும் இல்லையா? அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். ஆக்சுவலா எப்படி வருது பாருங்க வசனம், நீங்கள் நிந்திக்கப்பட்டால் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு நல்லா அந்த வசனத்துக்கு நல்லா கொஞ்சம் ஆராய்ஞ்சிங்கன்னா, நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு நம்மளை இது பண்ற மாதிரி சொல்லாம ஆவியானவர் ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த வசனம், ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே அவர்களாலே தூஷிக்க படுகிறார். அவங்க தூஷித்து நம்மளை, ஆனால் எப்படி போடுங்க, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒரு விதத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இப்போ சொல்லப்படுற விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, சரியா, நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன், பயமுறுத்துவதுக்காக நான் சொல்ல, என் நோக்கம் அது இல்லை. இப்போ அங்கே எப்படி போட்டிருக்குது, அவர்கள் அப்படின்னு அவங்கள உலகத்தில் இருக்கிற போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்தத ஏதாவது சபையை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, அதை குறித்து, இதை குறிச்சுலாம் தூஷிக்கக்கூடாது, சரியா? புரியுதா? சபையை பற்றிக்கிறதுலாம் என்ன செய்யக்கூடாது, தப்பெல்லாம் பேசிடக்கூடாது. அப்படி இப்போ அவங்க பேசுனா அப்படி பேசுகிறது, நம்ம பேசுனா என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, காலத்துக்கு முன்னே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். காலத்துக்கு முன்னே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய், சரியா? ஆமாம், தூக்கிட்டு வரும், ஒன்று எடுத்துக்கு வர, சரியா? காலத்துக்கு முன்னே நீ இப்படி உட்னே இருந்தால் ரொம்ப பேசுவேன் சபையை பற்றி, காலத்துக்கு முன்னே எடுத்துடலான்னு. அல்லது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுரும். அல்லேலூயா. என்ன பண்ணுவார், பூமியில் வச்சு என்ன பண்ணுவார், சரி கட்டுருவார். பூமியில் வச்சு நீதி நீதிமானு சரி கட்டும். அதனால தான் சொன்னான், 1 Samuel 26:9 பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வேணா போடுங்க, 1 Samuel 26:9 தாவீது சொல்லுவான் அபிஷேகிட்டு, டேய் அபிஷேகம் பண்ணுற மேலே கையை வச்சுட்டு குற்றம் இல்லாமல் போக முடியுமாடா அப்படின்னு கேட்பான். அதுவும் சவுல் பொல்லாதவன், பொல்லாதவன் மேலே கை வைக்கிறதுக்கு தாவீது பயப்படுவான். எப்பா எப்பா வேணாப்பா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுப்பா, கையை வச்சுட்டு குற்றம் இல்லாமல் போக முடியாதுப்பா, வேணாப்பா, சரியா? அப்போ நாம் இந்த விஷயங்களை தாவீது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள், எவ்வளோ ஜாக்கிரதை பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையை வச்சுட்டு சும்மா போக முடியுமா அப்படிங்கிறான், சரிங்களா? பைபிளில் கேட்குது, எப்படி கேட்குது, ரோமரில் 8:34 34 வாசிங்க, ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் எப்படி போட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அப்ப எந்த சபையானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையெல்லாம் மோசமான செய்யக்கூடாது, சபையெல்லாம் பேசக்கூடாது, நமக்கு இதெல்லாம் ரைட்ஸே கிடையாது. எந்த சபையை நினைக்கூடாது, நம்ம தவறாக பேசக்கூடாது, எதுவும் வாய் விட்டு நினைச்சிக்கலாம் சொல்லக்கூடாது, பிரச்சனை அதெல்லாம் ப்ராப்ளம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன ஆக்கியிருக்கிறாரு, புரியுதா? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கார், நீ குற்றம் சாட்டுறியா அப்படி கேட்குறார் ஆவியானவர். நீ யார் குற்றம் சாட்டுறது, நீ யார்? தேவனே நினைச்சிருக்கா அவங்கள நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நல்ல வேலையை என் தங்கச்சிருந்தா ஸ்கூலுக்கு போனோம், இப்போ அர்ஜென்ட்டாக அதனால் எழுது போயிட்டான். நான் அதனால் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்லைன்னா அவள் அவளுக்கு சொல்கிறேன் நினச்சிக்குவா, அவன் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். ஆண்டவர் கூட பிறந்த ஆளாக விட மாட்டார், சரியா? நம்ம பைபிளை பார்க்குறோம், கூட பிறந்த ஆளாக சும்மா விட மாட்டார். மீரியாம் பேசினான்னு சொன்னால் 7 குஸ்தரகத்தில் வெளியே இருக்கட்டுன்ட்டார். மோசை ஓடி போய் கேட்குறான், மோசை ஓடி போய், ஆண்டவரே என் சகோதரிக்கு இறங்க வேண்டாம். அழகாக சொன்னார் ஆண்டவர், ரொம்ப அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அப்பா மகன் பேசுவார், நான் அப்பா என் மகளை என்ன பண்ணுறேன், நான் கண்டிக்கிறேன், சரியா? அது எப்படி உங்க சொல்லலாம் ஆண்டவரே அப்படின்வான். என்ன சொல்லுவார் தெரியுமா, எப்படி சொல்லுவார் தெரியுமா, உறவில் வச்சு பேசுவார் ஆண்டவர், உறவில் வச்சு பேசுவார். ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த உறவில் சொல்கிற ஆண்டு சொல்கிற வார்த்தை. வாசித்து பாருங்களேன், என்னாகும் 12:14 வசனம் வாசிங்க, என்னாகும் 12:14. கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டு பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட. அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 வெட்கப்பட வேண்டாமோ, அப்பா
மகளை துப்புனது மாதிரி அப்படிங்கிறாரு. அப்போ கூட எதை வச்சு பேசுறாரு? எதை வச்சு பேசுறாரு? உறவை வச்சு தான் பேசுறாரு. என் மகளை நான் துப்புனேன், அது மாதிரி தான் போ, ஏழு நாள் பொறுத்து சரியாயிட்டு உள்ளே வந்துடுவா போ அப்படின்னா, ஏழு நாள் பொறுத்து சரியாயிட்டு தான் உள்ள வந்துடுவா, கோலப்படாத வந்துடுவா, ஆனால் இது அப்படி தான் அப்படின்னார். இல்லை லூயா, எதுக்கு மோசையை பற்றி தப்பாக பேசினது சரியா? அதனால் நம்ம இது எதுக்கு பயமுறுத்துக்கா நான் சொல்லலை சரியா? யாரும் நம்மளை இணைச்சிக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுன்னு கரிசனையோடு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம விசேஷமான பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்க விசேஷமானவர்கள்னு சொல்லும்போது அந்த விசேஷத்தன்மைக்குள்ளே வந்துடுவோம். ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம் வாங்க வேகமாக. ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம், ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம் ஓகே ஏழாம் வசனம் வாசிங்க. ஏழு எட்டு ஆ ஆ தேவ ஞானத்தை பேசுகிறோம். பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தால் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆ எழுதியிருக்கிறபடி ஆ ம் ம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அதில் மனுஷனுக்கு தோன்றவும் இல்லை. நமக்கோ நல்லா கிடங்குவதில் சொல்லுமா? நமக்கோ, நமக்குன்னா யாரு? சபைக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்போ அவர் வெளிப்படுத்தாமல் ஜென்மஸ்வாமி மனுஷனுக்கு ஆவிக்குறிகள் எப்படி தோன்றும்? கீழே அங்கே தான் இருக்கும், 14 இருக்கும். ஜென்மஸ்வாமி மனுஷனுக்கு ஆவிக்குறிகள் எப்படி தோன்றும்? பைத்தியமாய் தோன்றும். பைத்தியமாக தான் தெரியும் சரியா? நமக்கோ தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பாவியான உள்ளே இருக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆமாம், என்ன அச்சாரம்? அச்சாரம் கிரேக்க வார்த்தை என்ன? அரபான். மறந்துட்டீங்களா? சரி ஓகே. அரபான் அச்சாரம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கு ஆவியானவர் நமக்கு. அல்லேலூயா. அட்வான்ஸாக நான் நிச்சயமாக உன்னை மீட்பேன், நிச்சயமாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அட்வான்ஸாக இருக்கிறார், அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அட்வான்ஸ் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் எப்படி நிச்சயமாக ஒரு காரியம் நடக்கும்? என்னது? ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். உயிர் நிச்சயம் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. என்ன அட்வான்ஸா யாரை கொடுத்துருக்காரு? அச்சாரமா? ஆவியானவர். அல்லேலூயா. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 முடியும் அளவும் என்ன அடையவில்லை? இல்லைங்க, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 முடியும் அளவும் என்ன அடையவில்லை? உயிரடையவில்லை. முதலாம் உயிர்த்துள்ளதற்கு பங்கு உள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாம் உயிர்த்துள்ளது எப்படி நடக்குது? பரிசுத்தாவிய நமக்குள்ள இருக்கிறனால, அட்வான்ஸ் தேவன் கொடுத்துருக்கனால, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தை அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது 4வது விசேஷம். என்ன? நம்ம ஆவியானால முத்திரை போடப்பட்டிருக்கோம். ஆவியான மக்களை அட்வான்ஸ் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக 5வதாக விசேஷமான காரியம் என்ன? அதில் வாசிங்க. எபேசு 1:8 வாசிங்க. 8:10. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது 5வது கடனை கூட்டப்பட போகிற சபை. அல்லேலூயா. அதான் விசேஷம், கூட்டப்பட போகிற விசேஷித்த சபை. அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கு நியமத்தின்படி, ஒய்கோனோமியா நான் சொன்னேன் கிரேக்க பதம் அப்படின்னா எப்படி வீட்டு விசாரணை கர்த்தனாக இருந்து விநியோகம் பண்ணுறது, காலையில் காஃபி கொடுக்கறது, கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது, கரெக்டாக அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணுமா,
டீ காஃபி ஏதாவது கொடுக்குறது, அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் கரெக்டாக லஞ்ச் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் காஃபி கொடுக்குமா டிஃபன் கொடுக்குமா டிஃபன் கொடுக்குறது, கரெக்டாக நைட் டைம் நைட் டின்னர் கொடுக்குமா கரெக்டாக கொடுக்குறது, வீட்டு விசாரணை கருத்தனாக இருந்து கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒய்க்கோனோ மிகா பிதாவாகிய தேவன் என்னென்னத்தை செய்யணுமோ அதை கரெக்டாக எந்த டைமில் தன் குமாரனை ரட்சகராக அனுப்பணுமோ அந்த டைமில் கரெக்டாக அனுப்பினார் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எந்த டைமில் கரெக்டாக ரட்சகரை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மறிக்கும்படி அனுப்பினாரோ அதே போல கரெக்டான டைமில் அவர் மறுபடியும் சபையை எடுத்துக்கொண்டு வரும்படியாக தன் குமாரனை அனுப்புவார். அல்லேலூயா. சபை கிறிஸ்துவிடத்தில் கூட்டி சேர்க்கப்படும். அல்லேலூயா. அதான் ஸ்லாக்கியம். அப்போ நமக்கு எப்படி ரோமர் 8:1 சொல்லுது, வாசிங்க ரோமர் 8:1 வாசிங்க ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தில் நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. உலகத்துக்கு இங்கே பாருங்க, உலகத்து மேலே கோபம் தேவ கோபம் வரப்போகுது, ஆனால் தேவ கோபம் வர்றதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை கிறிஸ்து இடத்துல கூட்டி சேர்க்கப்படும். அல்லேலூயா. உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னா எல்லா தேசத்துக்காரும் என்ன பண்ண, தன் நாட்டு எல்லாம் வந்துருங்க 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 இல்லையா, போர் நடக்க போதுன்னா வந்துருங்க எல்லாம் தேசத்துக்கு வந்துருங்க தேசத்துக்கு வந்துருங்க, ஏன் பாதிக்கப்பட்டக்கூடாது புரியுதா இல்லையா. அப்போ தேவ கோபம் பூமிக்கு வரும்போது பரலோகத்தார் எல்லாரும் என்ன பண்ணுங்க வந்துருங்க அப்படின்னு கூட்டி சேர்க்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. சபை கூட்டி சேர்க்கப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தேவ கோபாக்கனை செய்யும் வரும் சரியா. அதான் தேவன் நம்மளை 1 தசலோனிக்கேயர் 5:9 சொல்லுது, தேவன் நம்மை கோபாக்கனைக்கென்று நியமியாமல் அவரால் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. எதுக்கு நம்ம நியமிக்கப்படலை, கோபாக்கனைக்கென்று நாம் நியமிக்கப்படலை. அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, குப்பை பொறுக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, சில இடத்துல குப்பை பொறுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நீட்டாக ஒரு இது வச்சுருப்பாங்க கம்பு மாதிரி வருது, அதில் வந்து அந்த எண்டில் வந்து பெருசாக ஒரு மேக்னெட் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, மேக்னெட் இருக்கும். குப்பை நிறைய குப்பை இருக்கிறவங்க எல்லாத்தையும் கிளறிட்டு இருக்க மாட்டாங்க குப்பையில், அந்த மேக்னெட்டை அந்த மேக்னெட் அந்த குப்பையில் விட்டு இப்படி சுற்றிட்டு அப்படி அப்படி தூக்கம் வரும். தூக்குனா அப்படியே அந்த மேக்னெட்டில் உள்ளே இருக்கிற இரும்பு கிரும்பெல்லாம் அதில் இரும்பு இது சமாச்சாரம் எல்லாம் அதில் அந்த மேக்னெட்டில் ஒட்டின்னு இருக்கும். மொத்தத்தை கிளறிட்டு இருக்க மாட்டான், கரெக்டாக உள்ளே விட்டு அப்படி சுற்றி அப்படி சுற்றிட்டு சக்குன்னு தூங்கினோன்னா எல்லாம் ஒட்டிக்கணும் வந்துடும். பிளாஸ்டிக்கு பேப்பரு கட்டை அதெல்லாம் ஒட்டாது, எது ஒட்டணுமோ அது ஒட்டும். அல்லேலூயா. அந்த மேக்னெட் வரும்போது இந்த இரும்பு தூளெல்லாம் ஒட்டும். நல்லா கிறவங்க தலையில சொல்லுவோமா, டக்கு 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 டக்குன்னு ஒட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பட்டுப்பட்டு பட்டுப்பட்டு பட்டுப்பட்டுன்னு ஒட்டும். அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் சொல்லுது, அப்படியே ஒட்டும். வாசித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15 22:23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எல்லாரும் போட்டவன ஒரு யெகோவா சாட்சிக்காரன் கிட்ட சொன்னான், என்ன சொல்றதுமா எல்லாரும் உயிர் செல்வாங்க போட்டுருக்கல, எல்லாரும் உயிர் செல்வாங்க எல்லாரும் பரலாம போயிடுவாங்க. அடுத்த வசனம் வாசி, அடுத்த வசனம் வாசிக்க. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் அவர் வரும்பொழுது மேக்னெட் வரும்பொழுது அவர் அந்த மேக்னெட்டுக்குள்ள இரும்பு தூள் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. பிளாஸ்டிக்கு ரப்பரு பேப்பரு கட்டை ஏதும் ஒட்டாது, மேக்னெட்டு இழுத்துன்னு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஒட்டிக்கொள்வோம், இன்றைக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இப்போ. அல்லேலூயா. சரி, இதுதான் ஸ்லாக்கியம். எவ்வளோ பெரிய பார்க்க 5 விசேஷத்தன்மை சொன்னேன், என்னென்ன விஷயம் வேகமாக சொல்லுங்கள். என்னென்ன காரணம், தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ சபை, ரெண்டாவது சுவீகார புத்திராகும்படி முன்குறிக்கப்பட்ட சபை, மூணாவது பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்ற சபை, நாலாவது பரிசுத்தாவியார் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த அச்சாரமாக பெற்றிருக்கிற சபை, அஞ்சாவது கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்க்கப்படுகிற சபை. அல்லேலூயா. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னது, கரெக்டாக யார் பார்த்து சொல்லுவா. இப்போ சபை சபைன்னு சொல்லணும், நீங்கள் என்ன நம்ம சபை மட்டும் நினச்சிக்கூடாது, என்ன இயேசுக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற சபை எல்லாத்தையும் குறிக்கும். யூனிவர்சல் சர்ச் புரிதுங்களா, யூனிவர்சல் சர்ச் ஆ. அப்போது உக்ரைனில் இருக்க சபையும் ஆண்டோட சபை தான் சரிங்களா. சரி, இப்போ நம்ம காரியம் என்ன, யார் கரெக்டாக சொல்லாமல் நம்ம செய்ய வேண்டியதை போட்டிருக்கோங்க.
சரியா, ரெண்டு விஷயம் போட்டிருக்கு. எந்த வசனத்தில் இருக்கு பாருங்க, டக்குனு பாருங்க. மூணாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரையிலும் எந்த வசனத்தில் இருக்குது நாம செய்ய வேண்டிய காரியம்? பத்து நிமிஷம் பார்த்துருக்காரு, இருக்கிறதே பத்து நிமிஷம் தான். டக்குனு பார்த்து சொல்லுங்க, எந்த வசனத்தில் நாம செய்ய வேண்டியது போட்டிருக்கு? ஹலோ, எந்த வசனத்தில் போட்டிருக்கு? ஏன் பா சத்தம் போட்டீங்க? சில பைபிள் வசனம் பார்க்காம தூக்கத்துக்கு போறாங்க. யாராவது பார்த்து சொல்லுங்க அப்படிங்களா? எந்த வசனம் ஏன் சொல்ல மாட்டீங்க? நாலாவது வசனம். நாலாவது வசனம் சொல்லு, வாசிக்க. நாலாவது வசனம், தமக்குன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றமே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த ரெண்டு வார்த்தை தான் நமக்கு போட்டிருக்கு. என்னன்னா, நாம் எப்படி இருக்கணும்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை, அப்புறம் குற்றமில்லாதவர்கள். கவனிங்க, கவனிங்க, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னா பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் போட்டிருக்குன்னா, ரெண்டு அதுக்கு ரெண்டு வருது. என்னன்னா, செப்பரேஷன், டிஃப்ரென்ஸ். நாம மற்றவர்களோட வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், செப்பரேட்டட். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், வித்தியாசமானவர்களாக காணப்பட வேண்டும். ஆமான்னு சொன்னான் ராஜா கிட்ட, அகாச ராஜாட்ட. நம்முடைய 127 தேசங்களிலே, எஸ்தர் 3:8 வேணா ஸ்கிரீனில் போடுவான். நம்ம 127 தேசங்களிலே ராஜா ஒருவிதமான ஜனங்கள், ஒருவிதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய செயலெல்லாம், கிரியெல்லாம் விகர்பமாக இருக்கிற, வித்தியாசமாக இருக்கிறது, ஒருவித ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை அப்படி தான் சொல்லணும், சரியா? நம்மளை இப்படி சொல்லக்கூடாது, உங்கள் சபைக்கு வரவில்லை ஒரு மாதிரி ஜனங்கள் அப்படின்னு. என்ன அப்படி? அது இல்லை, அது சாட்சி இல்லை, அது சூழ்ச்சி, சரியா? ஒருவித ஜனங்கள் அப்படின்னா நம்ம வித்தியாசம். இவரெல்லாம் இப்போது நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம், சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சு நம்ம இந்த பிளேஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம்? இப்போ பழைய ஏற்பாடு வச்சுங்க, இஸ்ரேல் மக்கள் ஆசரி கூடாரம் போனால் எப்படி பண்ணுவாங்க? ஆசரி கூடாரம் போனால் ஆசரி கூடாரம் அப்படின்னு ரெஸ்பெக்டாக இருப்போம் இல்லையா? எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி ஆசாரி கூடாரம் பக்கத்தில் போயிருப்பானா? எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆசாரி கூடாரம். அதே போல் ஆசாரியனை பார்த்தா அவன் வித்தியாசமாக தனி ட்ரெஸ்ஸில் இருப்பான், ஆசாரியன் தனி ட்ரெஸ் அவனுக்கு. ஓகே, அவனை பார்த்தா வித்தியாசம், ஆசாரியன் அப்படின்னு. அப்புறம் மற்ற நாட்களை பார்க்கலாம், ஓய்வு நாள், சாபத்து. இங்கிலீஷில் சாபத்து, ஓய்வு நாள். ஓய்வு நாள் விசேஷமானது, ஆசிரிக்கப்பட்டது, பழைய ஏற்பாடில் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ ஒருத்தர் இப்படி ஒன்றும் பார்த்தா அது தனித்தனிமை வந்து, தனித்தன்மை வந்ததுன்னு சொல்கிறோம்ல, அது போல் தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னால், அது ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அங்கே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுதான் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக, கண்டிப்பாக வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அதுதான், பரிசுத்தம் உள்ளவர்களோட வார்த்தைக்கு ரெண்டு, செப்பரேஷன், டிஃப்ரென்ஸ். வேறு பிரிக்கப்பட்டதும் வித்தியாசமானவர்களாக என்ன மனுஷன் காணக்கூடாது. அல்லேலூயா. குற்றம் இல்லாத வார்த்தை, இன்னொரு வார்த்தைனா குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு. குற்றம் இல்லாத எப்படி, எந்த அர்த்தத்தில் போட்டுருக்கு தெரியுமா? எந்த பலியை தேவன்ட்டு கொண்டு போய் செலுத்தினாலும், ஆட்டுக்குட்டி எது பலி செலுத்தினாலும் எப்படி செலுத்தக்கூடாதுன்னா, எப்படி செலுத்தணும்னா, பழுதற்றதை, பழுதற்ற பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலி? ஆமாம், லேவியராகம் 19:22 பார்த்தீங்கன்னா இருக்கும், சரியா? பழுதற்ற பலி செலுத்தப்பட வேண்டும். அப்போ பழுதற்ற பலி செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், லேவியராகம் 22 இருக்கு நினைக்கிறேன், 19:22 வசனங்கள், பழுதற்ற பலி செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியா, அதில் எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியர். நல்லா கிணக்கு தெளிவாக சொல்லுவோமா, நல்லா உச்சமா அலையிலேயே சொல்லுவோமா? அந்த பிரதான ஆசாரியர் யாரை கல்யாணம் பண்ணுவார் சொல்லுங்க? யாரை கல்யாணம் பண்ணுவார்? யாருங்க? நம்மளன்னா யார? லேவியராகமம் 21 அதிகாரம் வாங்க, யாரை கல்யாணம் பண்ணுவார்கள்? லேவியராகமம் 21 அதிகாரம், அவரை பற்றி நான் போட்டிருக்கேன். சூப்பர். அல்லேலூயா. எந்த கன்னிகைய? குருந்தி சபை சொல்ல போகல, வாசிங்க. ரெண்டு குருந்தியார் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட கண்ணியை நிக்கணும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட கண்ணிகை நிக்கணும்? கற்புள்ள கண்ணிகை தான் பிரதான ஆசாரியர் கல்யாணம் பண்ணுவார். அல்லேலூயா. சபைய கற்புள்ள கண்ணிகையாக சபை பரிசுத்த மனவாட்டியாக நிற்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக நிற்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது அவர் அதற்காகத்தான் தண்ணியே கொடுத்தாராம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மளை ராஜாக்களும் ஆசாரிக்கும் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார்னு சொல்கிறான். எபேசியர் 5 27 வசனம் வாசிங்க. எபேசியர் 5:27 ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சபைக்காகவே தன்னை ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? அந்த சபை எப்படி நிறுத்திட்டு பக்கத்தில் நிறுத்ததுக்கு மனவாளன் மனவாட்டி எப்படி எப்படி எந்த மாதிரி மனவாட்டி நிறுத்த போறாரு? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சபைய? கரை திரை முதல் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தனக்கு முன் நிறுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். 3-14 வரையெல்லாம் நிறைய ஸ்லாக்கியம் பாக்கியம் ஆசீர்வாதம் மேன்மை இல்லையா விசேஷம் எல்லாம் சொல்லியிருக்கு. நமக்கு சொல்லியிருக்கு இதெல்லாம் இருக்குது. விசேஷம் விசேஷமானவனே எப்படி நில்லு? பரிசுத்தமும் விலையேற்றமும் சரியா நமக்குன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு. அல்லேலூயா. பழுதேதும் இல்லாமல் நில்லு. கற்புள்ள கண்ணியாக நில்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் அப்படிப்பட்டதான மனவாட்டியை தானே செய்வார், திருமணம் செய்வார். அல்லேலூயா. சரி, என்ன பண்ணிருப்போம்? ஜெபம் பண்ணுவோம். எழுப்பி நன்றி.